கில்லி படம் 20 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் ஆகியிருக்கிறத புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி மக்கள் கொண்டாடிட்டு வராங்க. இது வரைக்கும் ரீரிலீஸ் ஆன படங்கள்லேயே கில்லி படத்தை தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்களாம். புது படங்களை விட அதிக அளவு வசூல் சாதனையும் கில்லி படைச்சிட்டு வருதுன்னு பல தகவல் வந்துட்டு இருக்கு. 20 வருஷம் ஆகியும் மக்கள் இந்த படத்தை கொண்டாட காரணம் இயக்குனர் தரணி படத்தை எடுத்த விதம், தளபதி விஜய், த்ரிஷா மற்றும் பிரகாஷ் ராஜோட நடிப்பு, வித்யாசாகரோட மியூசிக்னு நிறைய காரணங்கள் இருக்கு. முத்துப்பாண்டி கேரக்டராகவே பிரகாஷ் ராஜ் அந்த படத்தில் வாழ்ந்திருப்பாரு. இந்த நிலையில அவரே கில்லி ரீரிலீஸ் கிடைக்கிற வரவேற்பை பார்த்து ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் முத்துப்பாண்டி ஐ லவ் யூன்னு சொல்லும்போது ரொம்ப பிடிக்குது, ரொம்ப அற்புதமான படம், விஜய் சார் அதுக்கப்புறம் நான், த்ரிஷா அது சூப்பர் காம்பினேஷன், மக்கள் த்ரிஷா கூட முத்துப்பாண்டியும் லவ் பண்றாங்க, என் பொண்ணா அபியும் நானும்லையும் லவ் பண்றாங்க, இத்தனை வருஷம் கழிச்சும் இவ்வளவு தடவை டிவியில பார்த்தோம், இப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னா அதே அன்பு பாசம் அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், முத்துப்பாண்டியை லவ் பண்றதுக்கு ஐ லவ் யூ செல்லம்ஸ், உங்க அன்பு என் மனசை தொற்றுச்சு, டைரக்டர் தரணி சாருக்கும் ப்ரொடியூசர் A.M. ரத்னம் சாருக்கும் என்னோட டியர் விஜய்க்கும் என் செல்லம் த்ரிஷாக்கும் மொத்த கில்லி டீமுக்கும் நன்றிகள் அப்படின்னு பிரகாஷ் ராஜ் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. முத்துப்பாண்டி லவ் யூன்னு சொல்லும்போது ரொம்ப அற்புதமான படம், விஜய் சாரோட த்ரிஷா அண்ட் மீ கிரேட் காம்பினேஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னன்னா த்ரிஷாவோட முத்துப்பாண்டியை லவ் பண்றாங்க, என் பொண்ணா அபியும் நானும் லவ் பண்றாங்க, மக்களோட அன்பு, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கூட, இவ்வளவு டெலிவிஷன்ல வந்ததுக்கு அப்புறம் கூட இப்படி ஒரு அன்பு பாசம். கில்லி படத்தை ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம படத்துல நடிச்சவங்களும் பார்த்துட்டு வராங்க. அம்மா கேரக்டர்ல நடிச்ச ஆக்ட்ரஸ் ஜானகியும் கில்லி படத்தை பார்த்து டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. டைரக்டர் தரணி சாரும் தியேட்டர்ல மக்கள் கொண்டாடுறத ரசிச்சிருக்காரு. டைரக்டர் தரணியும் 2011 வெளியான ஒஸ்தி படத்துக்கு அப்புறம் எந்த படமும் டைரக்ட் பண்ணாம இருக்காரு. கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆகியும் எந்த படமும் டைரக்ட் பண்ணல. சோ தரணி சார் மறுபடியும் படம் இயக்கணும், ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு பலருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஒரு நல்ல படம் மூலமா கம்பேக் கொடுக்கறாரா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கில்லி படத்தை நீங்களும் தியேட்டர்ல போய் பாத்தீங்களா? நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக்ஷனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ, ரீலீஸ் மாதிரியே தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிதான் பாரு. அந்த கத்தி தொண்டியா போயிடுச்சு, நல்லா பேசுவேன் நான், கத்தி தொண்டியா போயிடுச்சு, ஃபுல்லா டான்ஸு பாட்டு எல்லாம் தேட்டரியே குப்பையாகிட்டானுங்க. ஃபுல்லாக அந்த கலர் பேப்பரு பாப்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு வச்சுட்டானுங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடும், 10 நாள் கூட ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும். 3 ஸ்க்ரீனில் போட்டுருக்காங்க, 3 ஸ்க்ரீனில் இப்போ ஹவுஸ்ஃபுல் தான், இன்னும் ஓடினே இருக்கும். தளபதி அந்த வார்த்தை தான் எமோஷன், தளபதி தான், அதனால் ஓடுது. தளபதி தான், நாளைக்கு தமிழகனுக்கு சொன்னா கூட அது வந்து இதுவாகுது, நாளைக்கு தமிழகமே தளபதி தான். வேற லெவல் செம்மையா இருந்துச்சு. பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரீ ரிலீஸ் மாதிரிலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருந்தது. இதுக்கு முன்னாடி பாபா போயிருந்தேன், பட் அதோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நம்ம தளபதியோட பட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வேறு லெவல். ஸோ இப்போ எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க உள்ள, அது திருவிழா மாதிரி இருக்குதுல்ல, வேறு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, வேர்ட்ஸே இல்லை அந்த அளவுக்கு இருக்குது. எவ்வளோ தடவை பார்த்தாலும் சலிக்கவே மாட்டுது. ஆனால் வீட்டில் பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்குது, தேட்டரில் பார்த்தாலும்